ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் 10 நிமிடத்தில் எப்படி நுரையீரலில் தேங்கி இருக்கிற ஒட்டுமொத்த சளியையும் வெளியேற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெமடியை நீங்கள் சைனஸ், ஆஸ்துமா, நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனைகள், நாள்பட்ட நெஞ்சு சளி இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம். உடனே ரிசல்ட் தரக்கூடியது. நீங்கள் தலைவலி, தலையில் நீர் கோர்த்து, தலை பாரம், தும்மல், மூக்கடைப்பு இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது உடனே இந்த ரெமடியை ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தான். இது என்ன வெற்றிலைன்னு பார்த்தீங்கன்னா கம்மாறு வெற்றிலை. இந்த கம்மாறு வெற்றிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிக்கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா உங்களுக்கு 1 மாதத்துலேயே ஃபுல்லாக நல்லா படர்ந்து வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஈஸி அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு தேவையான மருந்து மாத்திரையை வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட அவங்களால கடைக்கு போய் மருந்து மாத்திரை வாங்க முடியாது. உங்களுக்கான சூப்பரான மெடிக்கல் ஆப் தான் இது. உங்கள் வீடு தேடியே நீங்கள் ஆர்டர் பண்ண மருந்து மாத்திரை வந்து சேர்ந்துடும். நீங்கள் ஆர்டர் பண்ண ஜஸ்ட் 4 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுறாங்க. இது மட்டுமே கிடையாது, இவங்கக்கிட்ட 500+ டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சூப்பரான ஆஃபரோடு இருக்குது. ப்ளஸ் எல்லா மெடிசன்ஸ்க்கும் ஃப்ளாட் 20% ஆஃபர் இருக்குது. ப்ளஸ் 20% கேஷ்பேக்கோடவும் இருக்குது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 70% ஆஃபர் இருக்குது. ஆஃபர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சல்லி தொல்லைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தான் பெஸ்ட்டு, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சிறுநீர் பெருக்கியாமல் இது வேலை செய்யும். ஸோ இந்த கம்மாறு வெற்றிலை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் இந்த மூணுத்தையும் சரிசமமாக வைக்கும். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். உடலில் தேங்கி இருக்கிற கெட்ட நீர், தலையில் சேரக்கூடிய நீர், தலைபாரம், உணவு சரியாமை, வயிறு மந்தம், குரல் கம்மல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மருந்து. பொதுவாக வெற்றிலை போடுறது மூலயமா பார்த்திங்கன்னா உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு இந்த வெற்றிலையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வெற்றிலை போடுவாங்க. குறிப்பிட்டு எந்த ஒரு மருத்துவ குணம் கிடைக்கணும்னு போடாமல் வெற்றிலை போடுறத ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. ஒரு வெற்றிலையை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அதோட காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் நீங்கள் பிச்சு போட்டுருங்க. காம்பு பகுதி, நுனி பகுதி பிச்சு போட்டுட்டு நீங்கள் வெற்றிலை போட்டால் தான் அதோடய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது கூட இப்போ நம்ம 3 பொருட்கள் வைக்க போகிறோம். முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, இதை லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க. அடுத்தது 3 மிளகு. இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம், இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வச்சுக்கலாம். இப்போ சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடியது தான். மிளகு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கிருமிகளையும் அழிக்கக்கூடியது. கிராம்பு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காயும் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றும். இந்த 3 பொருளையும் வச்சதுக்கப்புறமா வெற்றிலையை மடிச்சுட்டு நீங்கள் எப்பயுமே எப்படி வெற்றிலை போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுருங்க. இவ்வளவு தான் இந்த மருத்துவம், ரொம்ப சிம்பிளானது தான். கடைசியாக சக்கியை நீங்கள் கீழே துப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டாலே போதும். காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடலாம். நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு, சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இதை போட்டுருங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனை சரியாகிறதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்கலாம். உங்களுக்கு எப்போவாவது திடீர்னு தலையில் நீர் கோர்த்து, தலைபாரம், தலைவலி, தொடர் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் மருந்து மாத்திரைன்னு போகாமல் இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ண 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கிற அனைத்து சளியையும் வெளியேற்றும். தலையில் நீர் கோர்த்து இருந்தால் கூட 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும். சளி வெளியேறும் போது சளி பிடிச்சிருச்சுன்னு பயப்பட வேண்டாம். சளின்றது உடலில் சேரக்கூடிய கழிவு தான். அது வெளியேறது எந்த ஒரு தவறுமே கிடையாது, ரொம்ப நல்லது தான். அதனால் பயப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக 48 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகும். வேறு என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குடல் புண்ணை சரி செய்யும்,
நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், ஆண்மை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யும். தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா வாரம் 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது, தாராளமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம். உடலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, செரிமானம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும், உடலில் எந்த ஒரு கெட்ட நீர் கெட்ட கழிவுகளை சேரவே விடாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.